இன்றைக்கி நாம் இந்த மகர ராசியை பற்றி ஒரு சிறு விளக்கத்தோடு நம்ம உள்ளார பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. பொதுவாக இந்த மகர ராசி இருக்கீங்கள்ல, இந்த மகர ராசி இவங்க எந்த சாமியை வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும், எந்த கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறோம். அதே மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லவே இல்லை. ஒரு சகோதரர் கூட கமெண்டில் போட்டிருந்தாங்க, அதாவது ரொம்ப அர்ச்சனை மாதிரி இருக்குங்க, அதாவது எங்களுக்கு வர பிரச்சனைகள் வந்து சாமிக்கு பண்ணுற அர்ச்சனை மாதிரி இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் முடிவே தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் சகோதரரே, அதாவது பூலோகத்தில் பிறந்திருக்க நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. வாழ்க்கையில் வெளியில் பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் அவரவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும், வெளியில் தெரியவே தெரியாது. அதே மாதிரி உண்மையிலே பிரச்சனையே இல்லாமல் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் அப்படின்னாலும் பூமியை தோண்டி பூமிக்கு சிரமம் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த கம்பிகளை வளைச்சி கம்பிகளுக்கு சிரமம் கொடுத்து, எல்லாமே இப்படி பல சிரமத்துக்கு நடுவில் மனிதனுடைய சிரமம், உடல் உழைப்பு, யாரோ ஒருத்தவங்களுடைய வேர்வை, அதில் தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் விதி. அப்போது பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும். ஆனாலும் நம்ம பண்ணுற பாவங்கள் புண்ணியங்கள் இது நம்மளை கண்டிப்பாக பேக்ரவுண்டில் காப்பாற்றிக்கிட்டே வரும். பாவம் ஒரு நேரத்தில் அந்த பாவத்தினால் அழிந்தவர்களே உண்டு. அந்த பாவம் பண்ணியிருப்போம் அப்படின்னா அது தெரியாமல் அந்த பாவம் விலகி போயிடும். அதற்கு புண்ணியம் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். எதற்கு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போக சொல்கிறோம், எதுக்கு இந்த கோவில்களுக்கு போயிட்டு இந்த வழிபாடு பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விடை கிடைக்கும். நாம் தேடிட்டு இருக்கிற ஒரு விடை அப்படிங்கிறதே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி எனக்கு தெரிந்து இந்த விடை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, அதற்கு தான் ஆலய பிரவேசங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம், சரிங்களா, அதை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல். அதில் இந்த செல்வ வளங்கள் சந்தோஷம் இதெல்லாம் ஒருத்தவங்களுக்காகவா கொடுத்தான், எல்லாருக்கும் கொடுத்தான் இறைவன், ஆனால் அதை சில பேர் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் இருப்பவர்களில் முதலிடத்திலே மகர ராசி இருப்பார்கள். எல்லாத்தையும் வாங்கி தானே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரவங்க கிடையாது. எனக்கு ஒரு 10,000 கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு எனக்கு ஒரு 2,000 கூடியா, இந்த 2,000 ஏன் காசியா, நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் மகர ராசி. கோடான கோடி ரூபாய் பணமே இருந்தாலும் மன சந்தோஷம் ஒரு கப்பு டீயில் இருக்கும் அப்படிங்கிறது மகர ராசிக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆட்கள் இருப்பாங்க, சரிங்களா. கோடான கோடி ரூபாய்கள் இருந்தாலும் ஒரு கப்பு டீ சாதாரணமாக ஒரு டீ கடையில் போயிட்டு சாப்பிட்டா அந்த இடத்துல சந்தோஷம் எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசியால் உணரக்கூடிய ஒரு ஆட்கள் உண்டு. அப்போது ஒரு காலகட்டத்தில் குழந்தையாக இருந்தவர்கள் மீண்டும் குழந்தையாக மாறுவார்கள், அதுதான் மகர ராசிக்காரவங்க. சுயநலம் இல்லாதவர்கள், அதே மாதிரி சோர்வு நிலை இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட மகர ராசி இந்த அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே முன்னேற்றத்திற்கு வரும். அதிர்ஷ்டத்துக்கு வரவே வராது, சரிங்களா, அதிர்ஷ்டத்தினால் முன்னேற்றத்துக்கு வரும். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு வரக்கூடிய கூட்டணி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குடும்பத்தார்கள், நண்பர்கள், இந்த மாதிரி யாரோ ஒரு கூட்டணி இருக்குங்கள்ல, இந்த கூட்டணியினால் உயர்ந்தவர்களும் உண்டு தாழ்ந்தவர்களும் உண்டு. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்துட்டு மகர ராசி, அந்த ஒய்ஃபால் முன்னேற்றத்துக்கு வர முடியலை, அதே ஒய்ஃபு மகர ராசி, ஹஸ்பண்டால் கீழே இறக்கத்துக்கு தான் வர முடியும். அது நல்ல ஒரு வார்த்தையை கவனிங்க, ஏன்னா இந்த ஹஸ்பண்ட் எது செய்தாலுமே கை தட்டி உற்சாகப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த மனைவி ஹஸ்பண்ட் முன்னேற்றத்துக்கு வர முடியும். அதே மனைவி மகர ராசியாக இருந்து பக்கத்தில் ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுக்குமே கை தட்டல அரவணைக்கலை அப்படின்னா அந்த மனைவி சரிவை நோக்கி போவாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சாவதே மேல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா மகரம் ஆண்களை உயர்த்துது, பெண்களுக்கு ஒரு சில சிரமத்தை கொடுக்குது, நிறைய இடத்துல பார்க்குறோம். அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்கள் சில வேலைகளை வழிபாடுகளை அந்த முறைகளை மாற்றணும். அப்போது மகர ராசிக்காரவங்க முதல்ல அதீதமான அன்பு யாரிடத்துலையும் வைக்க வேண்டாம். அதீதமான அன்பு அப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேண்டாம். அதே மாதிரி மகரத்தை பொறுத்த வரைக்குமே அவிட்டமாக இருக்கட்டும், சதயம் அதாவது அவிட்டமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த மாதிரி இதில்
இந்த தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு யோகம். அதே மாதிரி மகரத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் வேறு ஒரு யோகம். உத்திராடம் ஒன்று தான், ஆனால் தனுசுக்கு வேறு கொடுக்குது, மகரத்துக்கு வேறு கொடுக்குது. அப்போது இந்த தடை இல்லாமல் ஒரு விஷயத்தை பெற முடியாது மகரத்தால். சில தடை அப்படிங்கிறது இருக்கும், அந்த தடைகளை நம்ம எப்படி தடுக்கிறது, அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடிய தடைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் அடுத்த மேம்படுத்தக்கூடிய ஒரு பணியாக இருக்கட்டும், அப்போது இதில் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறேன். மகர ராசி மற்றவர்கள் பேச்சுக்கு அதிகமாக செவி கொடுத்தே தீரணும். ஆனால் அவங்க பேச்சை முழுமையாக நம்ம எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கேட்கணும், கேட்டாலே போதும், இல்லை கேட்குற மாதிரியாவது நடிக்கணும். எங்கள் மாமனார் சொல்லுவாங்க, அதாவது இந்த சொல்லுவாங்க சில பேர், படிங்க இல்லைனா படிக்கிற மாதிரி நடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சந்தோஷம்தான், பெத்த பிள்ளைங்க நம்ம பணம் கட்டி ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துலையோ சேர்த்து பல லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளையை பார்க்கப்போலாம் புத்தகத்தோடு நின்றுச்சு அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். செல்லோடு நின்றுட்டு தான் எவ்வளோ கோபம் வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் ஒரு படிக்கணும், இல்லை அப்படி இல்லைன்னா படிக்கிற மாதிரி நடிக்கணும். அதே மாதிரி தான் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சில நடிப்பு திறனை உண்டு பண்ணிக்கணும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, பண்பாக இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வேண்டாம், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவர்களாகத்தான் மகரம் இருக்கும், இருந்தே ஆகணும். மகரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களாக இருக்க மாட்டாங்க. மகரம் தெய்வ கூட்டணி மட்டும்தான் போடலாம். தெய்வத்தோட கூட்டணி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசத்துக்கு தயாராக இருந்தால் மகரத்திற்கு நிச்சயமாக சொல்கிறேன், சந்நியாசத்தை விரும்பினால் அவர்களுக்கு லௌகீகம் கிடைக்கும், லௌகீகத்தை விரும்பினால் சந்நியாசம் கிடைக்கும். இதுதான் மகரம், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக பேசிட்டோம் சரிங்களா. அதே அந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையே கிடையாதா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணுமே, வெறுமை தானே இருக்குது, எங்ககிட்ட இவ்வளோ உழைப்பு இருக்குது, இவ்வளோ கடினமான செயல்களை செய்கிறோம், ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு என்ன எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தயவுசெய்து ஆன்மீக வழியில் உள்ளே வாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் பூமி ஆளக்கூடியவர்கள் பொறுக்க வேண்டும், வேறு வழியே கிடையாது. சொல் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். மற்றவங்க சொல்கிறத ரொம்ப பொறுத்துக்கணும், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி நடக்கும். செயல் பொறுப்பு அப்படிங்கிறது அடுத்தது, இன்னொருத்தவங்க செய்கிற செயல் நமக்கு பிடிக்காது, வேறு வழி கிடையாது, அதையும் ஏற்றுக்கணும். இந்த மாதிரி பொறுத்து பூமி ஆளக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அப்படி பொறுத்து பூமி ஆளக்கூடிய மகர ராசிக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக, மகரத்திலே பிறந்தவர்கள் அவசியமாக நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ரெண்டு இடம் போகணும். ஒன்று குருவாயூர் சென்று நாராயண கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ணனை வணங்க வேண்டும். அவசியம் ஆண்டுக்கு ஒரு முறை குருவாயூர் செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். குருவாயூர் கிருஷ்ணருடைய அந்த பலன் மகரத்திற்கு பரிபூரணமாக இருக்கும். அவதாரம் அதே போல் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், அதே போல் அந்த நாராயணனுடைய அவதாரங்கள் தான் எல்லாமே, பலராமனாக எல்லா இடத்துலையுமே நாராயணன் அவதாரம் இருந்திருக்குது. மகர ராசிக்கும் அந்த அவதார புருஷனால் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, பல சோதனைகளை மாற்றி அமைப்பார். குருவாயூர் அதாவது அந்த மாதிரி கொல்லூரில் மோகாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கொல்லூர் மோகாம்பிகை, அந்த அம்பாலே வழிபாடு பண்ணணும். கொல்லூர் மோகாம்பிகை. மூன்றாவது ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை வழிபாடு பண்ணணும். அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி. இந்த மூன்று ஸ்தலங்கள் மகரத்திற்கு பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். இதில் முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் இந்த திரு ஆவின்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்ததொரு பழனி இருக்குங்கள்ல, ரொம்ப முக்கியம். பழனிக்கு முருகப்பெருமானை நினைத்து ஒரு செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகனை பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டவரை போய் பார்க்கணும். அதுவும் படியேறி போய் பாருங்கள், தயவு செஞ்சு முடியலைனாலும் பொறுமையாக படியேறுங்க. இந்த எப்படி சொல்கிறது, அந்த ட்ரெயின் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த தொங்கிக்கிட்டே போங்கள்ல, அந்த ட்ரெயின்லாம் வேணாம், படியேறி போயிட்டு பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணுங்கள். மகரத்திலே பிறந்தவர்களுக்கு கீழே விபூதி வாங்கி பூசிக்கிட்டு படியேறி போயிட்டு பழனி ஆண்டவனை வணங்குபவர்களுக்கு சஷ்டி திதியாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இல்லை நாம் பிறந்த நட்சத்திரமான உத்திராடம், அவிட்டம், திருவோணமாக இருக்கட்டும், இந்த ஐந்து நாட்களில் ஒரு நாளில் முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. நம்பவே மாட்டீங்க, ஆண்டியாக இருப்பவர்களை அரசியானாக மாக்குவான்.
ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆகா, மகரம் இதை பின்பற்றி ஆக வேண்டும். இதை பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில் பிறந்த இந்த அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம